எந்தான கேஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரி பத்தி கேட்கும் போது நிறைய படங்கள் வரதெல்லாம் இப்ப ரொம்ப சமீபத்தில் ரொம்ப ஆர்ட்ஃபுல்லான படங்களும் வருது, கமர்ஷியல் படங்களும் வருது. இவன் மலையாள சினிமா அவங்களோட கமர்ஷியல் கொஞ்சம் கம்மியா தான் வருது. நீங்க வந்து எல்லாத்துலயுமே இப்ப டிராவல் பண்றீங்க, பிகம் லைக் மலையாளம் தமிழ் அண்ட் தெலுங்கு ஒரு அந்த ட்ரையாங்கிள் இப்ப நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. சோ இப்ப எப்படி இருக்கு, எந்த பக்கம் கரெக்டா சூட் ஆகுதோ அந்த பக்கம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி பிளானா, இல்ல லைக் கரெக்டான சான்சஸ் எது வருதோ நான் மூணுத்துலயுமே டிராவல் பண்றது? இது கலையா, கலையில் பந்தங்களுக்கு ஸ்தானம் இல்ல, ஜெயம் ஜெயம் மாத்திரமாயிருக்கணும் லட்சியம். அதிகம் ஆலோசிச்சு இருந்தால் காலடரும். I'm not conscious about, you know, in the I want good movies, I want to be everywhere. That's the reason why I learned all languages also. யோ மதி மதி, இதൊക്കെ കഴിഞ്ഞിട്ട് രാത്രിയിൽ സഖാവ് എപ്പോഴാണ് തിരിച്ചെത്തുക എന്ന് മാത്രം പറഞ്ഞാ മതി. അങ്ങനെ വ്യക്തമായ ഉത്തരവൊന്നും പറയാൻ പറ്റില്ല, വരികയോ വരാതിരിക്കുകയോ ചെയ്യും സാഹചര്യം പോലെ. இங்க வந்து நான் நிறைய இங்கிலீஷ்ல பேசினதா ஏதோ இங்கிலீஷ் பொண்ணு வந்திருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. நான் தன்னை இன்சல்ட் செய்யல, ஆசிக்கு எனக்கு ஒரு பரிதி வேண்டடே. வெறுத பிரதீட்சை வச்சிட்டு இது ஒண்ணும் சரியாவில்ல. தமிழ்ல பேசினா நம்ம பொண்ணு தானே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? சோ தட்ஸ் வாட். சோ ஐ வாண்ட். ஓ ஓ ஓ ஓ, அங்கனே என்னால ஆ பரீட்சையில் தோத்தது. ஐ ஹவ் புட் ஆல் மை எஃபோர்ட் இன் ஆல் தி மூவிஸ். நான் இந்த கலைக்கு பாம்பேல ஒருபாடு கழிச்சதல்லே, എന്തായാലും நாட்டுக்காரடையில எனக்கு ஒரு நல்ல மதிப்பாய் இல்ல? சம்சயம் உண்டோ? நிறைய விதமான கதைகள் வரும். திருன்னு பார்த்தா ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு ஹீரோயின் கேரக்டர் வரும், திருன்னு பார்த்தா ஒரு சின்ன படமா இருக்கும், பட் அந்த கேரக்டர் நல்லா இருக்கும். சோ உங்களுக்குள்ள இருக்க அந்த ஹீரோயின் இந்த கோல் நோக்கி போவதனால சோதிக்க I'm trying my level best to balance. எங்க நீண்டோட லாலித்தியம் லலிதம் பஹு லலிதம் ஜனங்களை பற்றிக்காது, இதுக்கு தாராளம். நம்ம ஒரு படம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் ப்ரமோஷன் டைம்ல எல்லாம் வில் ஃபீல் தட் என்ன, நமக்கு நம்ம கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லையே, யூனோ ஐம் பிளெயினா இருக்கே பிளெயினா இருக்கே, அந்த டைம்ல தான் ரியலைசேஷன் வரும். பிஸ்லரி வாட்டர் தரப்பிட்டு சாயானோ? அல்ல, பைப்பு வெள்ளத்தில. ஐயோ, எங்க ஞாபகம் கழிக்கல. ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்ப அது ஒரு வலிய தட்டானது போதிமாயா, எத்தனையும் பெட்டன்னு திருத்தினால நல்லது.